வெல்கம் டு சுஜி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எக் மேகி தாங்க. அது எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு pan வச்சு அதுல oil வந்து 2 ல இருந்து 3 டீஸ்பூன் oil ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது லைட்டா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. சூடானது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரியும் போதே லைட்டா உலுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொரிய நறுக்குனது அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டா ஆனியன் வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். அப்புறம் நம்ம ஒரு 1/2 தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். சோ ஆனியன் லைட்டா வணங்கறதுக்கு லைட்டா salt ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கேன். ஆனியன் வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கட் பண்ணிருக்க தக்காளி 1/2 தக்காளி ஆட் பண்ணிக்க போறோம். ரெகுலரா மாகி செய்யற மாதிரி தாங்க. ஒண்ணும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னால இல்ல. எக்குல ஆட் பண்றது நம்மளுக்கு ஆக்சுவலா ஸ்பெஷல். இது ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணினா கண்டிப்பா மாகி வந்து இப்படிதான் நீங்க சாப்பிடுவீங்க. என்னோட பையனுக்கு வந்து இது இப்படி செஞ்சு தரும்போது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதனால நான் அவனுக்காகவே இந்த மாதிரி செஞ்சு தருவேன். பாருங்க நல்லா வணங்கிருச்சு. போதும் தக்காளி லைட்டா ஸ்மாஷ் ஆனா போதும். நான் வாட்டர் ஆல்ரெடி வந்து நான் வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஹாட் வாட்டர் வந்து ஒரு 2 டம்ளர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதல ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் லைட்டா கொதி வரட்டும் நமக்கு. பாருங்க கொதி வந்துருச்சு. இப்போ நான் வந்து 2 மேகி இன்னைக்கு பண்றேன். சோ 2 மேகி நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 மினிட் இது லைட்டா இதாகட்டும் சிம்ல. இத வந்து நான் லிட் வச்சு க்ளோஸ் பண்றேங்க. ஒரு 1 மினிட் சிம்ல குக்க ஆகட்டும். ஒரு 1 மினிட் சிம்ல வைக்கவும். பாருங்க லைட்டா மேகி வந்து குக்க ஆன மாதிரி ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மேகி மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். மேகி மசாலா அப்படி தூவுன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணனா அப்பதான் உங்களுக்கு வந்து மசாலா ஸ்மெல் வந்து நல்லா என்ரிச் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டா mix பண்ணிக்கலாம். நான் சிம்ல தான் குக் பண்றேங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ண போது நமக்கு இது வந்து ஒரு 5 to 10 minutesல நமக்கு இது ரெடி ஆயிடும் எக் மேகி. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆல்ரெடி நான் 2 எக் வந்து நான் உடைச்சு நான் பீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத வந்து நல்லா ஒரு mix பண்ணி இதல வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். பாருங்க இத சுத்தி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அப்படியே mix பண்ணி விட்டுறலாம். பாருங்க எக்கை வந்து நீங்க இதுலயே அப்படியே டைரக்டா ஊத்தி இந்த மாதிரி mix பண்ணி பண்ணலாம். இல்ல நீங்க எக்கை வந்து ஸ்கிராம்பிள் எக் மாதிரி பண்ணிட்டு மேகில நீங்க போட்டு mix பண்ணி சாப்பிடலாம். ரெண்டுமே தனித்தனி டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு எப்படி பிரெஃபரபிளோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்போ எக்குக்கு தேவையான salt வந்து லைட்டா ஆட் பண்ணனும். சோ அதனால லைட்டா நான் வந்து எக்குக்கு தேவையான அளவு லைட்டா ஒரு பின் salt வந்து நான் தூவி விடுறேன். ஒரு 1/2 மினிட் நான் வந்து லிட் வெச்சு க்ளோஸ் பண்றேன். எக் லைட்டா வந்து அது குக்க ஆகணும் இல்லையா. அதனால நம்ம ஒரு 1/2 மினிட் இல்ல 1 மினிட் நம்ம சிம்ல வெச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பாருங்க 1/2 மினிட்க்கு அப்புறம் பாக்கும்போது தெரியும் நமக்கு நல்ல எக் வந்து குக்க ஆயி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம லைட்டா பெப்பர் தூள் காரத்துக்கு வந்து லைட்டா பெப்பர் ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டுட்டோம். அதனால மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க லைட்டா ஸ்பிரிங்கிள் பண்ணி விடுங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் நுணுக்கி போடலை. பெப்பர் மசாலா தான் ஆட் பெப்பர் தூள் தான் ஆட் பண்ணுறேன். லைட் இப்படி ஆட் பண்ணிட்டு பாருங்க கூடவே கோரியண்டர் லீவ்ஸ் கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நம்ம லைட்டை மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட யம்மியான எக் மேகி ரெடி.
மசாலா எக் மசாலா மேகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பிளேட்டிங்க்கும் மாத்தியாச்சு. இதை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட்டுக்கு என் பையனுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாமா? வாங்க போகலாம். ஆக்சுவலி என் பையன் வந்து வெளியே இருக்காங்க, சின்ன பையன் கூட்டி விட்டுட்டு இருக்கா, நான் வீடியோ எடுக்கணுங்கிறக்காக. பாருங்க அவனுக்கு போய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் கேட்டுடலாமா? இன்னும் ரெண்டு பேர் பாருங்க சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கான் என் பெரிய பையன். கிருத்திக் என்ன பண்றீங்க? மம்மி சாப்பிடுறீங்களா? இங்க பாரு அம்மா பாரு. மம்மி சாப்பிட்டு இருக்கீங்களா? அண்ணாக்கு மேகி டேஸ்ட் பார்க்க கொடுக்கலாமா? இந்தா மேகி ரெடி தாங்க. எப்படி இருக்குன்னு பா சாப்பிட்டு சொல்லுங்க பாக்கலாம். உனக்கு ரொம்ப பிடிச்ச எக் மேகி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. சூடா இருக்கு பார்த்து ஊதி சாப்பிடு. சாமியா இருக்கா? தேங்க்யூ. கிருத்திக் பாப்பாக்கு வேணுமா? இங்க பாரு கிருத்திக் பாப்பாக்கு வேணுமா? வேணுமா உங்களுக்கும்? தம்பிக்கு இத்தனோண்டு கொடுத்தாங்க, ஊட்டி விடு. பார்த்து வாயில குத்திர போகுது ஃபோர்க்கு. கையிலே குடுமா, பரவாயில்ல. நல்லா இருக்கா எக் மேகி? நல்லா இருக்கா? கிருத்திக்கு பிடிச்சிருக்கா? ரெண்டு பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, காலி ஆயிடுச்சு மேகி. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அம்மா எடுத்துட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.